Hi, this is Divya Duraiswamy here. Like, comment, share and subscribe to Big Bro channel. சூர்யா நடிப்புல ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க படம் அப்படின்னா சூர்யாவோட 41 அண்ட் வாடி பாசல் இந்த மாதிரியான படங்கள்லாம் இருக்கு. அந்த விதத்துல இப்ப சூர்யா பாத்தீங்கன்னா இயக்குனர் பாலா இயக்கத்துல ரொம்பவே பிஸியா நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் நடிக்கிறது மட்டும் இல்லாம பல நல்ல கதைகளை தன்னோட 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் மூலமா தயாரிச்சுட்டு வரத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமூகத்துக்கு தேவையான கதைகளாக வந்து நம்ம சூர்யா படங்களாக கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா ஜெய் பீம், சூரரை போற்று இந்த மாதிரியான படங்களும் சொல்லி ஆகணும். அந்த வகையில் அவர் தயாரித்து நடிச்சிருந்த சூரரை போற்று திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள்கிட்ட போய் சேர்ந்துருந்துச்சு. இந்த திரைப்படத்தை இயக்குனர் சுதா கங்கரா இயக்கியிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருந்த இந்த திரைப்படம் இப்போ ஹிந்தியில் ரீமேக் செய்யப்பட்டு வருது. அதில் ஹீரோவாக பிரபல பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. அவருக்கு ஜோடியாக ராதிகா ஆப்டே நடிக்கிறாங்க. இந்த படத்தை தமிழில் தயாரிச்சிருந்த அதே 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தான் ஹிந்திலையுமே வந்துட்டு சூர்யா அவர்கள் தயாரிக்கிறாங்க. இது மூலமாக பாலிவுட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக வந்துட்டு சூர்யா அவர்கள் அறிமுகமாகறாங்க. இது போக இந்த படத்தில் வந்துட்டு ஒரு கெஸ்ட் ரோலில் சூர்யா அவர்கள் நடிக்க இருக்கிறதாகவும் தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. அந்த வரிசையில் சூர்யா ஒரு நடிகராகவும் பாலிவுட்ல நடிக்க இருக்காரு. குறிப்பாக இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் இப்போ ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி சூர்யாவோட நடிப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருந்த எதற்கும் துணிந்தவன் இந்த திரைப்படம் வெளியாயிருந்துச்சு. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு திருப்தி கொடுக்காத படமாக இருந்துச்சு. சரியாக தியேட்டர்ஸ்லேயும் போகலை அப்படின்னே சொல்லி ஆகணும். இந்த திரைப்படம் போது சூர்யா கிட்ட ஹிந்தியில் நடிக்கிற ஆசை இருக்குதா அப்படின்னு பலருமே கேட்டிருந்தாங்க. அதுக்கு தென்னிந்திய சினிமாவிலே பிரபலமாவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது, அப்படி இருக்கும்போது எதுக்காக ஹிந்தியில் நான் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது மூலமாக சூர்யாவுக்கு இருக்கிற தமிழ் பற்ற நினைச்சி ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. ஆனால் இப்போ சூர்யா ஹிந்தியில் நடிக்க போகிறத கேள்விப்பட்ட ரசிகர்கள் அப்போ சொன்னதையெல்லாம் வெறும் வாய் வார்த்தை மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி இப்போ கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கான பதிலாக சூர்யா கூடிய சீக்கிரமே தருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது.